அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், அழைக்கிறான் மாதவன் அந்த மியூசிக் கேட்டாலே அப்படியே மனசே உருகிடும். ஒவ்வொரு வீடியோ அந்த ஸ்டார்டிங்கில் அது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது, அது நம்மளை போட்டு செய்யும் நல்லா, அப்படியே சூப்பராக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க திருமாறன் ப்ரோ, ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது எங்களால். அப்புறம் அந்த 21 days பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ஜாயின் பண்ண, நிச்சயம் நல்லா தான் இருக்கும். திரு ப்ரோ சொன்னால் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு அதே மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் ஆயிட்டீங்க, எங்கள் ப்ரேயர்ஸில் எப்போவுமே நீங்கள் இருப்பீங்க. இன்றைக்கி நிறைய பேர் உங்களால் நிம்மதியாக இருக்காங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தின இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை எங்களுக்கு கொடுத்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எப்பயுமே நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன் ஜூமில் நடக்கிறது, செகண்ட் பேட்ச் நடக்கிறது. இதோட டேட் என்ன அப்படின்னா July 10 to July 30 வரைக்கும் நடக்கிறது. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்சோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா www.amsouls.com அப்படின்ற கூடிய வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக் இருக்குது, அதே மாதிரி மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான கிளாஸ் நடக்கும் போது என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வெப்சைட்லேயே ப்ரௌச்சர் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தோனி அவர்களோட பிறந்த நாள். தோனி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு ஐக்கான், கிரிக்கெட் விளாட்றவங்களுக்கும் சரி கிரிக்கெட் விளாடாதவங்களுக்கும் சரி தோனி அப்படின்னாலே அவர் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்றது நிச்சயமாக தெரியும். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும். என்ன காரணம் அப்படின்னா அவர் கொடுத்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் அவர் இந்த இடத்துல வந்து உயர்த்தி நிற்க வைக்குது. இன்றைக்கி அவரோட பிறந்த நாள் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஒரு தோனியை போல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சில குவாலிட்டிஸை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன மாதிரியான குவாலிட்டிஸ், நான் ஏன் தோனி மாதிரி ஏன் நான் இருக்கணும் அப்படின்றது, தோனி போலவே இருக்கணுன்றது நான் சொல்ல வரல, தோனி போல நீங்களும் ஒரு வெற்றியாளனாக மற்றவங்க புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளரணும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தோனி எந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சதுனால இந்த மாதிரி ஒரு ரீச் அடைஞ்சாரு அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு குவாலிட்டி டிசிப்ளின் அப்படின்ற ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்ற ஒரு விஷயம், இந்த டைமுக்கு கிரவுண்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த டைமில் போய் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் அந்த டிசிப்ளின்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணுமோ அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது உங்ககிட்டே இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. டிசிப்ளின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துல, ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து நம்ம போகக்கூடிய வேலையிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த டிசிப்ளின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு தவறுமோ அப்போ அங்கே ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் கூலாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு பேரே வந்து கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கூலாக ஹேண்டில் பண்ணுறதுனால ஏன் சக்ஸஸ் அடைய முடியுது அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, அது செகண்ட் குவாலிட்டி. நீங்கள் எப்போ ரியாக்ட் பண்ண, ரியாக்ட் பண்ணுறதுன்னா என்ன, ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சு அது எப்படி இப்படி நடக்கலாம் அது எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்கன்னா அது பேர் ரியாக்ட். அந்த விஷயம் இப்படி நடந்துச்சா, சரி ஓகே இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், இதுக்கு நான் என்ன திரும்பவும் வந்து அதுக்கான செயல் பண்ண போகிறேன் அப்படின்றது ரெஸ்பாண்ட். இந்த விஷயம் அவர் கடைப்பிடிப்பார். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அவரால் கூலாக இருக்க முடியுது அப்படின்னா ரிசல்ட்டை நினச்சி அவர் வருத்தப்பட மாட்டார். எனக்கு இந்த ரிசல்ட்டு தான் வேணும் அப்படின்லாம் சொல்லி சொல்ல மாட்டார். அவரோட நிறைய இன்டர்வியூ நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். ஏன் எப்படி நீங்கள் எப்படியுமே கூலாக இருக்கீங்க, எப்படி அது நடக்குது, எப்படி அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மேட்சாக இருந்தாலும் சரி, அது வேர்ல்ட் கப்பாக இருந்தாலும் சரி, எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, நான் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டேன், என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் முழுமையாக கொடுப்பேன். அப்போது ரிசல்ட்டை நினச்சி நீங்கள் எனக்கு வந்து இது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, செயல்பட முடியாது, பதட்டம் வந்துடுது. அதே மாதிரி இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அது நடக்கலைன்னா அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்போ ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டிங்கனாலே வரக்கூடிய ரிசல்ட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்துருவீங்க. அப்போ இந்த குவாலிட்டி அவர் வச்சுருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதில் தான் பயணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு இந்த கிரிக்கெட்லேயே அவர் ஃபோக்கஸ் வச்சார். அப்போ கிரிக்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் வைக்கணுமானா அது அவசியம் கிடையாது. உங்களோட விஷயம் என்ன, உங்களோட விஷன் என்ன, நீங்கள் எதில் பயணம் பண்ணி போகிறீங்க அப்படின்றதில் நீங்கள் ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, அந்த ஒரு கவனம் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்து உங்களோட விஷன் என்னவோ, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க.
இப்போது அவர் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்போ ஈக்குவலாக விராட் கோலி அளவுக்கு, ஹார்திக் பாண்டியா அளவுக்கு, இவ்வளோ சின்ன ஏஜ் கூட ஈக்குவலாக அவரோட ஏஜ் அளவுக்கான ஒரு பர்சன் ஓடி ஜெயிக்க முடியுதுன்னா என்ன காரணம்னா அவரோட ஃபிட்னஸ்ஸு, அதுக்கான டெடிக்கேஷன் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் இந்த அளவுக்கு சிறந்து விளங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ப்ராக்டிஸஸ் நான் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவர் ஒதுக்கின டைம் என்னதான் இருந்தாலும் இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாரா அவர். நான் ஆல்ரெடி நான் சில வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன், அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண மாட்டார். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஹோட்டல் ரூமில் தங்குறாருன்னா ஹோட்டல் ரூமில் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும், அவரோட ரூம் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும், ரூம் சர்வீஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி யாராவது பிளேயர்ஸ் வந்து பார்க்கணும்னா கூட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணாதீங்க, டேரெக்டாக என்னோட ரூம் வாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவார். ஸோ மொபைல் ஃபோன் எடுத்தால் அவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக நேரில் சந்திச்சு பேசுவார். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் கடைபிடிச்சதுனால தான் மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக இருக்கிறார். அதே மாதிரி இன்னும் அவர் என்ன வளர்த்துக்கிட்டார் அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. எப்படி பெரிய லெவலில் இப்போ பேசுகிறாங்க, இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆடும்போது டூப்ளேசஸ் சொல்கிறாரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளிநாடு பிளேயர்கள்லாம் உள்ளே வந்து விளையாடும்போது வாட்ஸனாக இருக்கட்டும், மைக்கசியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எப்படி தோனி அந்தளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா தோனியோட கேப்டன்ஷிப் கீழே இருந்து விளையாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாரு, அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நடக்கிறது. அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி, நீங்கள் இதை பண்ணணும்னா நீங்கள் இதை பண்ணணும் அந்த நேரத்தில், அப்போது எந்தெந்த அளவுக்கு யார் யாரை எப்படி இப்படி நடத்தணும், இவங்களுக்கு எப்படி சொல்லணும், இவங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்ற கூடிய அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அந்த குவாலிட்டி எப்படி வந்துச்சுன்னா மக்களை மதிக்கிறார். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பர்சனுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி இயல்பாக இருக்கணும். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக தான் இருப்பார், நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்காது. அந்த இயல்பாக இருக்கும்போது மக்கள் எப்படி நடத்தணும் அப்படின்றது ஒன்று தெரியுது. அப்படி மக்கள் எப்படி நடத்தணும் அப்படின்போது அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கான ஒரு பிளேஸும் கொடுக்குறாரு அந்த இடத்துல. அப்படி கொடுக்கும்போது ஈஸியாக இயல்பாக பழகும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி ஈஸியாக வளர்ந்துடும். இப்போது நீங்கள் மிரட்டி 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 ஒருத்தனை வேலை வாங்குறதுக்கும், நல்லா அன்பாக பேசி சில இடங்களில் வந்து தட்டி கொடுத்தும் சில இடத்துல வந்து மிரட்டியும் வேலை வாங்குறதுக்கும் பல டிஃப்ரென்ஸ் உண்டு. எப்பயுமே நம்மளை பயத்திலேயே வச்சுருக்கணும் அப்படின்னா வேலை செய்ய மாட்டான், ஒரு பதட்டத்திலே வேலை செய்வான். இப்போ நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா அவங்கள வந்து வேணுன்ற நேரத்தில் அரவணைக்கிறீங்க, வேணுன்ற நேரத்தில் திட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத அவன் ஏற்றுப்பான். அந்த மாதிரியான லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது. அப்போ இந்த மாதிரி டிசிப்ளின்ற ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணுன்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்து ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட விஷனில் மட்டும்தான் இருக்கணுன்றது எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களோட விஷயத்தை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும். தோனி மாதிரியே நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரியணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல, பட் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு மெயினான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை கடைப்பிடிங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துங்க. நிறைய பேர்லாம் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எனக்கு மேனேஜர் போஸ்டிங்கே தரமாட்டாங்க, எனக்கு ஒரு ஹெச்ஆர் போஸ்டிங்கே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறத கேள்விப்படுறேன். அப்போ ஏன் அது மேனேஜர் போஸ்டிங் ஹெச்ஆர் போஸ்டிங்லாம் தரலனா உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. ஒரு மனிதர்களை எப்படி நடத்தணுன்றது உங்களுக்கு தெரியல, அப்போ அதை நீங்கள் வளர்த்துங்க, நிச்சயமாக அது உங்களையே வந்து சேரும். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த போஸ்டிங் வேணும்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க, அதுக்கான தகுதி நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். இது நான் பல பேரோட லைஃப்பில் பார்த்துட்டேன். ஒரு மனிதர்கிட்ட இருந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்க முடியுமோ அந்தந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தோனியை பார்த்து நான் இந்த விஷயத்தில் நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மேம்படுத்துறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி வளரணும் அப்படின்னா நல்ல மக்கள்கிட்ட பேசணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தெரியணும். ஒரு ஒரு இடத்துலையும் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாற்ற உங்களோட பிரெயினில் ஒரு புதிய ஒரு டியூன் ஆக ஆரம்பிக்கும். பழைய இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் வெளியே போயிட்டு நீங்கள் புதிய மனிதராக உருவெடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வெளி சூழலும் மாற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எங்கே சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணும்போது அகத்தில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அகத்தில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் போது புறத்துலையும் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அகம்னா என்ன உள்ள சொல்கிறேன், இந்த அகத்தில் மாறும்போது என்ன ஆகும்னா வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. மனிதர்களும் உங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது அவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து தோனியை வந்து இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறதுக்கான காரணம். உங்களோட வேலையை நீங்கள் சரியாக பார்த்தீங்கனாலே இந்த உலகம் உங்களை போற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.